So coming to example 4.7, 11th business class, we want to find the value of sine 15 degree. இப்போ இது வந்து unknown angle. இந்த unknown angle we change into known angle மாற்றணும். அதாவது தெரியாத ஒரு ஆங்கிளை நம்ம தெரிஞ்ச ஆங்கிளாக மாற்றணும். ஸோ அந்த மாதிரி மாற்றுறப்போ 15 எப்படி எழுதுறோம்? யூ கேன் ரைட் 45 மைனஸ், திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 45 மைனஸ் 30. 45 மைனஸ் 30 இஸ் 45ல 30 செப்பரேட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 15. ஸோ 15 வி ஆர் ரைட்டிங் இன் திஸ் வே, அண்ட் ஹியர் யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஹியர் யூ ரைட் திஸ் அஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இங்கே இதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சைனில் மைனஸ்னா மைனஸ் தான், ப்ளஸ்ஸுனா ப்ளஸ் தான். அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ்ன்னு எழுதி வச்சுக்கேன். இங்கே இதை பார்த்து அப்படியே எழுதிடு, சைன் ஏ காஸ் பி, தென் அப்படியே சைக்கிளிக்காக வரும் காஸ் ஏ தென் சைன் பி, இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் திஸ். ஸோ சைன் ஏ தென் காஸ் பி தென் மைனஸ் காஸ் ஏ தென் சைன் பி, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் ஒன் இஸ் பி. ஸோ ஈக்குவல் டு சைன் 45 ஒன் பை ரூட்டு தென் காஸ் 30 எவ்வளவு, காஸ் 30 ரூட் 3 பை 2 மைனஸ் காஸ் 45 ஒன் பை ரூட்டு சைன் 30 ஒன் பை 2. ஸோ இங்கே வந்து ரூட் 3 பை 2 ரூட்டு மைனஸ் 1 பை 2 ரூட்டு. ஸோ ஆன்சர் ரூட் 3 மைனஸ் 1 பை 2 ரூட்டு. இது ஒன் மார்க்கில் கூட அடிக்கடி வரும். திஸ் இஸ் எ வெல் நோன் ரிசல்ட்டு, இதை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ரூட் 3 மைனஸ் 1 பை 2 ரூட் 2. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேனு, சாரி காஸ், காஸ் ஆஃப் மைனஸ் 105 டிகிரி. ஸோ இந்த காஸ் ஆஃப் 105 டிகிரி இதை வந்து அன்னோன் ஆங்கிள், இந்த அன்னோன் ஆங்கிளை நம்ம நோன் ஆங்கிளாக மாற்றிக்கணும். ஸோ காஸ் ஆஃப் சப்டிவிஷன் 2 மைனஸ் 105, திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு, பிகாஸ் வி நோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு கா ப்ளஸ் காஸ் தீட்டா, பிகாஸ் காஸ் இஸ் என் ஈவன் ஃபங்க்ஷன், இரட்டை சார்பு. அப்போ காஸ் வரப்போ இதே எடுத்துக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஃபார்முலா எழுத வேண்டாம். இந்த இடத்துல வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம இது பண்ணிக்க, ஏற்கனவே சொன்னேன் இதை வந்து அன்னோனை நோனாக மாற்றிடுது. ஸோ காஸ் ஆஃப் 105 யூ ரைட் இஸ் எஸ் காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் 45 எப்படி எழுதலாம், 60 ப்ளஸ் 45ன்னு எழுதலாமா, 60 ப்ளஸ் 45 105 இல்லையா, 60 ப்ளஸ் 45 105. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ப்ளஸ்ஸுனா மைனஸ் தான் இல்லையா. இங்கே ஏன்னா இது காஸ் வந்து யாரோட ஒத்து போகாது, இங்கே ப்ளஸ்ஸுனால் இது மைனஸ் வரும், மைனஸ்னால் இது ப்ளஸ் வரும். இங்கே காஸ் ஏ காஸ் பி அதில் பார்த்துக்க, காஸ் ஏ காஸ் பி தென் சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ காஸ் பி தென் மைனஸ் சைன் ஏ தென் சைன் பி. இந்த ஏவெல்லாம் எழுதவே வேண்டாம், நம்ம இதை அப்படியே ஏதாவது வச்சுக்கலாம். தென் அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணு, காஸ் 30 எவ்வளவு, காஸ் 30 ஒன் பை டூ தென் காஸ் 45 ஒன் பை ரூட் டூ மைனஸ் சைன் 60 ரூட் 3 பை 2 இது வந்து 1 பை ரூட் 2. ஸோ த சேம் ஆன்சர் இங்கே வந்து ரூட் 3 பை 2 ரூட் 2, திஸ் இஸ் காஸ் ஆஃப் 105 டிகிரி, 1 மைனஸ் ரூட் 3. ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். இன்னும் வந்து டேன் வந்து நமக்கு இருக்குது, ஹியர் டேன் ஆஃப் 75 இல்லையா. ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் ஒன், ஸோ சப்டிவிஷன் 3 டேன் ஆஃப் 75 டிகிரி, இதுவும் அப்படி தான் அன்னோன் ஆங்கிள், இதை நோன் ஆங்கிளாக மாற்றணும் அப்படின்னா
You can write this as tan of 45 plus 30. 45 plus 30 is 75. And you know the formula tan of A plus B. இதுக்கு வந்து ப்ளஸ்னா ப்ளஸ் தான். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஹியர் யூ ரைட் டேன் ஏ தென் ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ், இங்கே ப்ளஸ் வரப்போ இங்கே மைனஸ் வரும், ஒன் மைனஸ் டேன் ஏ தென் டேன் பி, அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டேன் 30 ஒன் பை ரூட் த்ரீ, ஒன் மைனஸ் இங்கேயும் ஒன் பை ரூட் த்ரீ. You cross multiply, so root 3 plus 1, then by root 3, then 1 minus, sorry, cross multiply panna root 3 minus 1 by root 3. So here root 3 plus 1, then root 3 minus 1. காஸ் ஆஃப் 165, 180 மைனஸ் 15. இதை வந்து காஞ்சிகேட் எடுத்து போட்டிருக்கு. இஃப் யூ டேக் காஞ்சிகேட் இங்கே ரூட் த்ரீ, ஏன்னா நம்ம கீழே வந்து இர்ராஷனல் நம்பர் நம்ம வைக்க மாட்டோம். ஸோ ரூட் த்ரீ மைனஸ் ஒன்னை காஞ்சிகேட் எடுத்துன்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் தென் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன். இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ரூட் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர், திஸ் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது வந்து ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் வெறும் த்ரீ, தென் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, தென் டூ இன்ட்டு ரூட் த்ரீ டூ ரூட் த்ரீ. யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ரூட் த்ரீயை ஸ்கொயர்டு பண்ணால் ஜஸ்ட் யூ ஆர் கெட்டிங் த்ரீ பை, இது ரூட் த்ரீ ஸ்கொயர் என்ன வெறும் த்ரீ, தென் மைனஸ் ஒன்று. ஸோ ஃபோர் ப்ளஸ் டூ ரூட் த்ரீ பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே டூ வந்து காமனாக இருக்குது இல்லையா, அப்போ எடுத்துட்டு இங்கே என்ன இருக்கும் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ. யூ ஆர் டேக்கிங் டூ அவுட் சைட், அது கீழே இருக்கிற டூவும் டூவும் கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2 ப்ளஸ் ரூட் த்ரீ. இன்னும் ஒரு சம் இருக்கு, காஸ் ஆஃப் 165. தென் நெக்ஸ்ட் வந்து சீக்கண்ட் ஆஃப் நாட் காஸ் ஆஃப் சீக்கண்ட் ஆஃப் 165 வந்து கொடுத்துருக்கு. ஃபார் தட் வி ஆர் ஃபைண்டிங் சீக்கண்ட் வந்து 1 பை காஸா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் நம்ம வந்து ரெசிப்ரோக்கில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வி ஃபைண்ட் காஸ் ஆஃப் 165. இதுவும் அன்னோன் ஆங்கிள், வி சேஞ்ச் இன்ட்டு நோன் ஆங்கிள். ஸோ காஸ் ஆஃப் இது எப்படி எழுதிக்கலாம், 180 மைனஸ் 15. 180ல் 15 போனால் யூ ஆர் கெட்டிங் 165. பட் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்டில் காஸ் வந்து நெகட்டிவ் இல்லையா, ஸோ மைனஸ் காஸ் 15 டிகிரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 15. எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் 45 மைனஸ் 30 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. காஸ் ஆஃப் 45ல் 30 போனால் யூ ஆர் கெட்டிங் காஸ் 15. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காஸ்னா மைனஸ்னா ப்ளஸ்ஸு தான், அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த அந்த சைக்கிளிக்காக வர்றது அது பார்த்துக்க, காஸ் ஏ காஸ் பி தென் இங்கே காஸ் ஏ காஸ் பி தென் சைன் ஏ சைன் பி சைன் ஏ தென் சைன் பி எழுதிட்டு இங்கே மைனஸ்னா ப்ளஸ்ஸு தான், அதை வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கேன். காஸ் 45 ஒன் பை ரூட்டு காஸ் 30 ரூட் த்ரீ பை டூ தென் சைன் 45 ஒன் பை ரூட்டு தென் சைன் 30 ஒன் பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ ரூட் டூ. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன எழுதியிருக்கிறோம், காஸ் ஆஃப் 165. நமக்கு தேவை சீக்கண்ட்டு. சீக்கண்ட் அப்படிங்கிறப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்க, ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சீக்கண்ட் இல்லையா. ஸோ சீக்கண்ட் ஆஃப் 165 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்க.
அப்போ இங்கே என்ன வரும், 2√2/√3+1. கீழே வந்து இர்ரேஷ்னல் நம்பர் வரப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர். ஸோ √3 - 1 √3 - 1, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2√2 தென் √3 - 1. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்ப √3² - 1² ஸோ ஹியர் -2√2 தென் √3 - 1. அப்போ 3 - 1 இங்கே என்ன 2 வருமா, இது இதுவும் கேன்சல் பண்ணிக்குவேன். அப்போ இங்கே √2 இங்கே √3 - 1. வி சி த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இது வந்து இந்த மைனஸ் எடுக்கு √3 - 1 வருது, ஆன்சர் வந்து √3 - 1. கொஸ்டினில் வந்து மைனஸ் சீக்கண்ட்டுன்னு கேட்டிருக்கு, இது வந்து ப்ளஸ் சீக்கண்ட் இல்லையா. ஸோ தட் மைனஸ் சீக்கண்ட் அப்படிங்கிறப்போ தேர்ஃபோர் மைனஸ் சீக்கண்ட் ஆஃப் 165 இந்த மைனஸ் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ √2 தென் √3 - 1. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார்